வெப் துனியா வாசகர்களுக்கு வணக்கம். 2020 ராசி பலன்கள். மிதுன ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள். இந்த வருடம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதை செயல்படுத்துவதில் தாமதம் உண்டாகும். பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்க கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். ஆர்டர் தொடர்பான காரியங்களில் தாமதம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலைப்பழு இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நன்மையை தரும். பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவை. பெண்களுக்கு வீண் பேச்சை குறைப்பது நல்லது. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகலாம். கலைத்துறையினர் அனுசரித்து போவது நன்மையை தரும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகலாம். அரசியல் துறையினர் எடுத்திருக்கும் பணிகளை மிகவும் கவனமாக மேற்கொள்வது நல்லது. பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது தாமதப்படும். நண்பர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. மாணவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் கவனம் தேவை. பாடங்களை படிப்பதில் தீவிரம் காட்டுவீர்கள். மிருக சிறுஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்கள் திடீர் டென்ஷன் உண்டாக்கலாம். கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்த தகவல் தாமதப்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம். அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு இடம் மாற்றம் உண்டாகலாம். பரிகாரம் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்தில் தாயாரை வணங்கி வர முன்ஜென்ம பாவம் நீங்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு புதன். நன்றி, வணக்கம்.